அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவகிருஷ்ணா, யுவர் 90s கிட். வெல்கம் டு மை சேனல். லைஃப் ஆஃப்டர் டெத்ன்னு சொல்லுவாங்க, இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஆன்மா சாகாது, நம்ம திருப்பி போகிறப்போம், நமக்கு ஏழு உயிர் இருக்குது, இந்த மாதிரி சொல்லி நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இது ஃபிசிக்கலாக எந்தளவுக்கு இது பாசிபிள்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மென்டலாக நம்ம வந்து வி ஹாவ் இந்த மாதிரி நிறைய நம்ம ஹியூமன் பீங்ஸால் நம்ம நிறைய நினைப்போம், இந்த மாதிரி தியரியெல்லாம் இருக்குது, நம்ம திருப்பி பிறப்போம் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம பாடியை ப்ரிசர்வ் பண்ணிட்டு திருப்பி இதுக்கு உயிர் கொடுக்கலான கான்செப்ட், இதை வந்து க்ரையோனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. CRYONICS சொல்லி க்ரையோனிக்ஸ். இது ஒரு இன்ஸ்டியூட் வந்து அமெரிக்காவில் இருக்குது, யூஎஸில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பாடியை உடனே ப்ரிசர்வ் பண்ணிட்டு, ஐ மீன் அவங்க உடம்புல வந்துட்டு கிளினிக்கலாக, அந்த ஆள் கிளினிக்கலாக டெட், ஒரு டாக்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆள் இறந்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம், உடனே இந்த டீம் வந்துட்டு நம்ம உடம்புல கையோ ப்ரொடெக்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இருக்கிற ஆர்கன்ஸ் இது எதுவுமே சாகாமல் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல், பிளட் க்ளாட்ஸ் இதை ஃபார்ம் ஆகாமல் இது வந்து காப்பாற்றுது. ஸோ இதால் இது பண்ணி முடிச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஆர்கன், மெயின் ஆர்கன் நம்ம உடம்புல பிரெயின், இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இதிலோட கான்செப்ட், இந்த கான்செப்டில் என்ன தேரியனா, நம்ம இப்போ வந்து இப்போ இருக்கிற ஹெல்த் கேர், இப்போ இருக்கிற சயின்ஸால் நம்மளோட ஃபிசிக்கல் பாடிக்கு டெத்து வந்துருச்சு. இதை திருப்பி ஃப்யூச்சரில் இந்த உடம்பு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிட்டு, இந்த ஆர்கன்ஸை சாகாமல் இதை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு திருப்பி இதுக்கு உயிர் கொடுக்கலாம் ஒரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ வந்து டெக்னாலஜி, அப்போ சயின்ஸ் வச்சு இதுக்கு திருப்பி உயிர் கொடுக்கலான்னு சொல்ல கான்செப்ட் தான் க்ரையோனிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை முதலாக இதை இந்த தியரி இதை வந்து 1950s ரிசர்ச் நடக்குது இந்த தியரியில். 1967 ஜேம்ஸ் பெட்ஃபோர்டு என்ற ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் யூஎஸில், இவர் தான் ஃபஸ்ட் ஆள் இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனை வந்து இப்போ இவருக்கு தான் பண்ணாங்க. அண்ட் ஹீ இஸ் த ஓன்லி பர்சன் டில் நவ், இப்போ வரைக்கும் அவரோட பாடி ஆஃப்டர் 55 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னும் அவரோட அவரோட பாடி வந்து அந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஃபெசிலிட்டியில் இருக்குது யூஎஸில். இவர் வந்து சைக்காலஜி ப்ரொஃபஸரு, இவருக்கு வந்து கிட்னி கேன்சர் வந்துட்டு அப்புறம் லங்குக்கு வந்து அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி இவர் இறந்துட்டார். ஆனால் அவர் கடைசியில் அவர் வில் எழுதினதில், என்னோட உடம்பு வந்து க்ரையோஜெனிக் இந்த மாதிரி ஐஸில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணோம், எனக்கு என்னோட உடம்பு வந்து சயின்ஸுக்கு வந்து நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வில்ல எழுதியிருந்தார். ஸோ அதே மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் உடனே ஒரு டீம் வந்துட்டு அவர் தான் நான் சொன்ன மாதிரி அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சம் தான் டைம் இருக்கும், அந்த டைமுக்குள்ளே அந்த ஆர்கன்ஸ் சாகாமல் இந்த டீம் வந்து இந்த க்ரையோ ப்ரொடெக்டர் இன்ஜெக்ட் பண்ணி அவரோட ஆர்கன்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆள் பண்ணதுக்கப்புறம், இந்த ஆளுக்கு க்ரையோஜெனிக் ப்ரிசர்வேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் கழித்து நிறைய பேர் இந்த மாதிரி க்ரையோ ப்ரிசர்வேஷன் இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க யூஎஸில். ஆனால் சில இந்த ஃபைனான்ஷியல் காரணத்தினால இந்த தியரி இன்னும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாதனால நிறைய பேர் வந்து இதை பண்ண முடில, நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஏன்னா இதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காசு இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் அவ்வளோ பேர் இல்லாததால் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இந்த 50 வருஷத்தில். ஸோ இதாலலாம் வந்து இந்தியாவில் வந்துட்டு இன்னும் இந்த தியரி வந்துட்டு இன்னும் அக்செப்ட் பண்ணல. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் இருக்குது, அவங்க இதில் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் இன்னமும் எடுக்கலை அந்த க்ரையோ ப்ரிசர்வேஷனில், ஏன்னா அதுக்கு தியரி வந்து சப்போர்ட் இல்லை, ப்ளஸ் நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங்கும் இல்லை அதுக்கு. ஸோ அதனால் இந்தியாவில் மட்டும் எந்த பாடி இவ்வளோக்கும் க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணல, பெரியாலும் சரி காசு இருக்கிறவங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த தியரி வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணல. அது வந்து காசு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ், இந்த உடம்பு இறந்ததுக்கப்புறம் அதை வந்து எரிச்சிடணும் இல்லைன்னா புதைச்சிடணும் இந்த மாதிரி தான், இல்லைன்னா டிஸ்ட்ராய் பண்ணணும் அவ்வளோ, அந்த மூணே இது தான். ஏன்னா இந்த ஐஸில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறதெல்லாம் வந்து நமக்கு புதுசு, ப்ளஸ் நிறைய ரிலீஜியன்ஸில் ஒத்துக்க மாட்டாங்க உடம்பு வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடம்பை வந்து ஃபிசிக்கலாக உடம்பு டெத் இருக்கும், அந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி காப்பாற்றணும்னா 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு இதுக்கு திருப்பி உயிர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கான்செப்டில் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவங்கள நம்புறதா இல்லைன்னா நம்ம ரிலீஜியஸை இது பண்ணுறதா ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வெளியே போகலாமான்னு தெரியல. பட் இந்த தியரி வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் கன்க்ளூசிவாக எவிடன்ஸ் இல்லை இது எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு. பட் ஆனால்
யூஎஸ்ல பெரிய பெரிய சிஇஓஸ் அண்ட் ஒருத்தர் வந்து அதில் ஒருத்தர் சொல்கிற லாரி கிங், ஒரு பெரிய சிஇஓ ஒரு கம்பெனிக்கு, அண்டு இவர் வந்துட்டு 85 to 87 ஓல்டு நடுவில் இருப்பார். இவர் வந்துட்டு சொன்னார், ஆஃப்டர் மை டெத் என் உடம்பு வந்து இந்த மாதிரி க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வராங்க இந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் தியரியில். ஏன்னா அந்த இறந்ததுக்கப்புறம் உடம்பு வேஸ்ட் ஆகாமல் அட்லீஸ்ட் சயின்ஸ் காட்சி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்துட்டு இங்கே மெயின் ஃபேக்டர் வந்து காஸ்ட் இஷ்யூ வந்து 25,000 dollars 150,000 dollars வரைக்கும் ஆகும் ஒரு பாடியை க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அது எல்லாருக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்காது. நம்ம ஊர் காசில் இதை வந்து கன்வெர்ட் பண்ணோன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸில் போகும் அது. ஸோ இதனால் எல்லாரும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, பண்ணுறவங்க மட்டும்தான், காசு இருக்கிறவங்க மட்டும்தான் அதை முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின். அண்டு இவங்க பண்ணிவிட்டு ஒருவேளை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதை வந்து இந்த தியரி பாசிபிள்னா ஒருவேளை பீப்புள் முன்னுக்கு வரலாம் இந்த தியரி நம்புறதுக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ தெர் இஸ் நோ சச் ஃபெசிலிட்டி இன் இந்தியா. 2014 வரைக்கும் அரவுண்டு 250-250 உடம்பு டெட் பாடிஸ் மட்டும்தான் யூஎஸில் வந்து இந்தளவுக்கு க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 2016 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டி 4 தான் இருக்குது ஓவர் த வேர்ல்டு. இந்த பெருசாக இந்த கண்டெய்னரில் இந்த உடம்பு ப்ரிசர்வ் பண்ணுறது 3 வந்து யூஎஸில் இருக்குது, 1 வந்து ரஷ்யாவில் இருக்குது. அண்டு சொன்ன மாதிரி இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி அஃபேர். அண்டு நிறைய வருஷ கணக்கில் வந்துட்டு இது ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிவிட்டு அண்டு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். அண்ட் தட் டூ ஃபண்டிங் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த தியரி. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ, இந்த க்ரையோனிக்ஸ் அண்ட் இந்த டேர்ம் வந்து இதை நீங்கள் நெட்டில் படித்து பாருங்கள். இட்ஸ் அ வெரி குட் ஸ்ட்ரீம் ஆஃப் சயின்ஸ், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. அதால் தான் நான் வந்து இதை வீடியோ பண்ணலாம், அதை உங்களுக்கு தெரிய வைக்கலாம்னு சொன்னேன். இதை நிறைய பேர் தெரிஞ்சுருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை வந்து படிங்க இதை பற்றி. ஸோ திஸ் இஸ் அ நியூ வீடியோ ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்போயும் நான் சொல்கிற மாதிரி, மேக் ஹெல்த்தி ஃபுட் சாய்ஸஸ் அண்ட் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லிவிங். This is Shivkrish signing off. Thank you. See you all.